Hi friends, welcome to home season with love. எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி வந்து கிச்சன் டூர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா கிச்சன் டூர் அப்படின்னா நான் வந்து இதுக்காக கிச்சனை ரெடி பண்ணி எதுவும் வந்து எடுக்கவேல இல்லை நீங்கள் வந்து எப்போ நம்ம வீட்டுக்கு வந்து கிச்சனை பார்த்தாலும் கிச்சன் இப்படி தான் இருக்கும் ஸோ கிராசரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலது ஃபில் பண்ணியிருப்பேன் சிலது வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்க மாட்டேன் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு என்னென்னா சிலரெல்லாம் வந்து எப்படி இந்த கிச்சன் இருக்குது எந்த மாதிரி வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தங்காட்டி சரி யாராச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கறக்காக இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த பூ வாங்கி ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக வாடிடுச்சு இந்த தடவை எனக்கு தூக்கி போடவும் மனசில் ஏன்னா புது பூ இருந்துச்சுன்னா இதில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் பூ இல்லாமல் அந்த புத்தா புத்தாக்கட்டை பார்க்குறக்கும் கஷ்டமாக இருக்கு சரின்ட்டு ரொம்ப வாடினதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீதியெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அதுலேயே வச்சாச்சு லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னா அது பண்ணுறது தப்பே இல்லை இல்லையா ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி வீட்டில் நல்லா என்ன சொல்கிறது நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த பாசிட்டிவிட்டியோடு வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும்தான் என்னோட பேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் வேலைகள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பண்ணினேன் அப்படின்னா கொஞ்சம் மைண்ட் டைவெர்ட் ஆகும் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா கிச்சன் லிவ்விங் ரூம் டைனிங் பால்கனி பெட்ரூம் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் எனக்கு அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா கிச்சன் அப்புறம் வந்து கார்டன் மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே நான் இந்த ரெண்டு தான் சுற்றிகிட்டே இருப்பேன் வீடு பெருசாக இருந்தால் மட்டுமே வீட்டை வந்து இப்படி வச்சுக்க முடியும் கிச்சன் பெருசாக இருந்தால் மட்டுமே நாம் இப்படி வச்சுக்க முடியும் எல்லாம் யோசிக்கவே வேண்டாம் சின்னதான கிச்சனாக இருந்தால் கூட நாம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம் பட் என்ன பொருள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் வந்து கிச்சனுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த சைஸில் இருந்தால் நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா இன்னொரு ரூமை நம்ம தேட வேண்டியது வருமே அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட்லி இந்த மாதிரி ஓப்பன் கிச்சனாக பார்த்து சூஸ் பண்ணேன் இந்த கிச்சனோட சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல மெஷர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பின் பண்ணி விடுறேன் சப்போஸ் உங்களுக்கு யாராச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் கிச்சனுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினீங்க செராமிக் ஜார்ஸ் இதெல்லாமே எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அப்புறம் நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தீங்க அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் லிங்க் எல்லாமே கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ மட்டும் நான் கிச்சன் டூர் எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்தேன் இதெல்லாமே நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பட்டு இதை பற்றின ரிவ்யூ கொடுங்க அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டதுனால இதை பற்றி சொல்கிறேன் ஒன்று வந்து சப்பாத்தி கல் இன்னொன்று அந்த பெரிய சைஸ் வந்து இந்த நிலக்கடலை இதெல்லாமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்தேன் இல்லையா அதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஒரு பேன் இன்னொன்று ஆப்பக்கல் அப்புறம் குட்டி வந்து நம்ம இந்த தாளித்து கொட்டுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது சில நேரத்தில் அது வந்து நான் ஆம்லெட் போடுறதுக்கு இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த நாளுமே இண்டஸ் வேலையிலிருந்து வாங்கினது தான் இதெல்லாமே வந்து இண்டக்ஷன் சேஃபும் கூட அதே மாதிரி ப்ரீ சீசன்ட பட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சீசன் பண்ணணும் அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கானாலும் நாம் வந்து கொஞ்சம் சீசனிங் பண்ணி வைச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும் கண்டிப்பாக இது வந்து அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் வரும் சீசனிங் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அந்த துருப்பேறின மாதிரி காட்டும் அது அந்த ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் வந்து நீட்டாக சீசனிங் பண்ணி வச்சிடலாம் டெய்லி நம்ம வந்து இந்த தோசக்கல்லெல்லாம் வாஷ் பண்ணணும் சீசன் பண்ணோம் அப்படின்றதுலாம் இல்லை தோசைக்கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணால் போதும் அப்படி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி அதில் ஆயிலும் இருக்கும் இல்லையா ஜஸ்ட் நான் டிஷ்யூ மட்டும் போட்டு தொடச்சிட்டு எடுத்து வச்சுருவேன் ஸோ அது சீசனிங் பண்ண மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி எல்லாமே நம்ம குக் பண்ண உடனே கண்டிப்பாக கழுவணும் கழுவுனோடனே அப்படியே எடுத்து வச்சோம் அப்படின்னா ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும் அதுக்கு என்ன பண்ணோன்னா கழுவுன உடனே நல்லா ஒரு துணி போட்டு தொடச்சி எடுத்துகிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா फ्लेம்ல சூடு அதுக்கு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு ட்ராப்ஸ் அளவுக்கு ஆயில் அதில் ஊற்றி ஃபுல்லாக அந்த ஹீட்லேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே ஆற விட்டு எடுத்து விட்டீங்கனா போதும் ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் இண்டஸ் வேலையில எந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கினாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டுவெல் பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கும் நீங்க கடைசியா அதாவது பில்லிங் செக்ஷன் வரும்போது ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா டுவெல் பெர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கு ஸோ இப்போ வந்து கிச்சன் பத்தி சொல்றேன் இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோலயே இல்லையா நல்லா பெரிய சைஸ் கிச்சன் தான் லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்குது எனக்கு கரெக்டாக ஸ்கொயர் ஃபீட்டு தான் சொல்லத் தெரியல சாரி என்னை மெஷர் பண்ண தெரியாதங்காட்டி அது மட்டும் என்னால் இன்க்ளூட் பண்ண முடியல ரெண்டு பக்கமே சூப்பராக வந்து கபோர்ட்ஸ் இருக்குது நல்லா நீட்டாக இப் இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த மாதிரி பார்த்து தான் வச்சுருக்காரு பட் இந்த கிச்சன் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பழசு ஸோ இப்போ ட்ரெண்டிங்னு சொல்கிறத விட அந்த அஞ்சு வருஷத்தில் வந்த கிச்சனுக்கு எது எது வந்து புது மாடல் வந்தோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த கிச்சனை வந்து செட் பண்ணியிருக்காங்க கிச்சன் ஃபுல்லாகவே கேபினட்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மேலேயும் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாம் வந்து இந்த ஸ்பேஸ் விடுவோம் இல்லையா லாஃப்ட்டுக்கு ஸோ அதையும் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ வேண்டாத பொருள் எல்லாமே வந்து உள்ளே டம்ப் பண்ணி வச்சாச்சு கபோர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலதுக்கு வந்து டோர் இருக்கும் சிலதுக்கு வந்து இருக்காது அதே மாதிரி கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அதாவது உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக தெரியணும் அப்படிங்கிறக்காக சிலது வந்து கிளாஸ் ஃபினிஷு சிலதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸோட அதாவது மல்டிபிள் ஆப்ஷன்ஸோட இதில் இருக்கும் கீழே அதே மாதிரி நிறைய கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வித் நல்ல கிரே கலர் ஸோ இந்த காம்பினேஷனில் தான் இந்த கிச்சனோட செட்டப் வந்து இருக்கும் ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே நல்லா கபோர்டோட இந்த கிச்சன் செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்காங்க மேலேயும் வந்து நல்லா கிரானைட் போட்டு நல்ல நீளமான ஸ்பேஸ்னால நல்ல லென்த்தியாக இருக்கிறதுனால கிச்சன் வந்து ஆடல் பாடலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் நல்ல ஒரு டான்ஸ் கூட ஆடிட்டு இந்த கிச்சனை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தான் ஸோ ஓவராலாக கிச்சனை பற்றி ஏதாச்சும் ட்ராபேக் சொல்லணும் அப்படின்னா எதுவுமே சொல்ல முடியாது ஒன்லி திங் ஒவ்வொரு திங்ஸும் நாம் எடுக்கும் போது கொஞ்சம் நடக்க வேண்டியது வரும் பட் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி வந்து நடந்துகிட்டே நான் இருப்பேன் வீட்டுக்குள்ளே ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது பட் அம்மாலாம் வந்தால் சொல்லுவாங்க இந்த கிச்சனுக்குள்ளே நடக்கிறதுலேயே எனக்கு பாதி ஸ்டெப்ஸ் வந்துடும் போல இருக்கு அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து நாம ஸ்டவ் வச்சுருக்கோம் இல்லையா அதில் இருக்கிற கபோர்டில் ஒன்று ஒன்றுலேயே என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன் எல்லாமே கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற அந்த ஸ்பின்னர் இதெல்லாமே எல்லாமே வச்சிருக்கேன் ஏன்னா நல்ல ஹைட்டில் இருக்கு என்னால் அடிக்கடி எட்டி எட்டி எடுக்க முடியாது அப்படிங்காட்டி ரொம்ப ரேராக இருக்கிறது மட்டும் அதுக்கு கீழே இருக்கிற ரேக் வந்து ஓப்பனாக இருக்கும் டோர் எதுவுமே இருக்காது ஸோ நம்ம அடிக்கடி கிச்சனில் யூஸ் பண்ணுறது இது கடுகு கடலப்பருப்பு மஞ்சத்தூள் வரமிளகாய் தூள் இதெல்லாம் தானே ஸோ இந்த ஸ்பைஸ் ரேக் எல்லாமே அதில் வச்சுருப்பேன் அடிக்கடி டோர் ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படியே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக ஈஸியாக அக்சஸ் பண்ணுறக்காக அங்கே வச்சது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரேக்ஸ் ரெண்டுமே வந்து க்ளோஸ்டு இதில் வந்து இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அது வந்து அடுக்கி வச்சுருக்கேன் மேலே வந்து ரொம்ப ரேராக எடுக்கிறது கீழே வந்து அடிக்கடி எடுக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் அதில் வச்சுருப்பேன் கிச்சன்ல மட்டும் இந்த கபோர்ட்ஸ் வைக்கும் போது நம்ம கொஞ்சம் ஹைட் செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வைப்போம் பட் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வயசானவங்களை யூஸ் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு தெரியாது அவங்க வந்தால் கண்டிப்பாக சிரமப்படுவாங்க ஸோ எல்லாத்துக்கும் பொறுத்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் நாம் பார்த்து வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து சிம்னி பற்றி கேட்டிருந்தீங்க சிம்னி வந்து கஃப் பிராண்டு கேஏ டபுள் எஃப் இது வந்து கரெக்டாக நான் ப்ரொனன்ஸ் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு எனக்கு தெரியல ரொம்ப நல்லா இருக்குது இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இந்த சிம்னி ரொம்ப பிடிச்சிது மேபி ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அப்படி தோணுதா என்னன்னு தெரியல நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் நாமளும் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டும் இருக்கிறோம் இல்லையா ஸோ அதனால் கூட இருக்கலாம் பட்டு யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு என்னமோ இது நல்லா பெஸ்ட்டு ப்ராண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ ஸ்டவ் பற்றி கேட்டிருந்தீங்க ஸ்டவ்வுமே அதே ஒரே பிராண்டு தான் ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி காம்போல எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ இதுல வந்து எல்லா ஆப்ஷன்ஸ் இருந்தது அஹ் பார்த்தீங்கன்னா ஸ்பீட்ல ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் இருந்தது அது இல்லாம லைட் செட்டிங் இது எல்லாமே நார்மலா சிம்னியில் இருக்கிறது தானே செக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் சிம்னி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் இது வேணால் நீங்கள் ஷோரூமில் பார்த்து ரிவ்யூவெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ரிவ்யூ எதுவும் படிக்கலை பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக்காக கொடுத்துருக்கேன் அடுத்து சிம்னி பக்கத்தில் ஒரு குட்டி ரேக் ரெண்டாக வந்து டிவைட் இருக்குது கீழே வந்து நான் ஆயில் பாட்டில்ஸ் வச்சுருக்கேன் மேலே பூச்செடி வச்சேன் சாரி செடி வச்சேன் பட்டு அந்த ஹீட்டுக்கு வந்து தாங்க மாட்டேங்குதுன்ட்டு அதுக்கு மேலே ஒரு ஜாரை வச்சாச்சு அது பக்கத்தில் இருக்கிற கபோர்டில் வந்து ஃபுல்லாகவே இந்த ஸ்பைஸ் ஜார்ஸ் தான் அடிக்க வச்சுருக்கேன் மோஸ்ட்லி இந்த கபோர்டில் இருக்கிறது எல்லாமே நான் ரீஃபில்லிங்காக தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற கபோர்டாக தான் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பியூரிட்டுக்காக கொடுத்த ஸ்பேஸ் பட் நம்மளோட பியூரிட் வந்து அதுக்கு ஃபிட் ஆகலை இது வந்து அவங்களோட பியூரிட்டை வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்பேஸ் வந்து ஃபிட் காட்டி நாங்கள் என்ன பண்ணோம்னா ப்யூரிட்டை வெளியே வச்சிட்டோம் பட் இந்த இடங்களை வந்து ஏன் வீண் பண்ணும் அப்படின்ட்டு நம்ம அதே மாதிரி தான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் இதுக்குள்ளே அடிக்க வச்சாச்சு முக்கியமாக இந்த ஹேண்ட் வாஷு கோலின் இது எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்புறம் ஆயில் பாட்டில்ஸ் ஒரு குட்டி ரேக் இருந்து சரின்ட்டு அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இதெல்லாம்

ஸோ இதுதான் கிச்சனோட எண்டு இங்கே வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த விண்டோவை திறந்து வச்சோம் அப்படின்னா நல்லா காற்று வெளிச்சம் நல்லா ஒரு வெண்டிலேஷன் இருக்கும் பட் என்ன பண்ணுறது நம்மளோட குரங்கு இருக்கே அது எந்த வழியாக வேணாலும் வரும் அப்படின்ட்டு அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கிறது ஒரு நாள் கூட இப்போ வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணதே இல்லை இது ஒரு நல்ல ஆப்ஷன் ஏன்னா இந்த சிங்க்கில் நாம ஏதாச்சும் பாத்திரங்கள் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விண்டோ ஓபன் பண்ணி அந்த சிங்க்கு நாம மாத்திரலாம் கட அந்த அந்தவாக்கை வச்சிடலாம் அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது பட் நான் வந்து அது யூஸ் பண்ணுறதில்ல டைரக்டாக கொண்டு போய் கொண்டு போய் பின்னாடி வச்சுருது ஏன்னா இந்த குரங்கு தொல்லைனால விண்டோ ஆகட்டும் டோர் ஆகட்டும் எப்போ இப்படி ஓப்பன் பண்ணும் தெரியுமா அவ்வளோ அழகாக நாம் எப்படி ஓப்பன் பண்ணுறோமோ அதே மாதிரி ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ணிடோம் ஸோ அதனாலயே நான் வந்து கிச்சனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எங்கே போகணும் அப்படின்னா ஒரு நாலு தடவை நாலு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போகிறது அது கிச்சன் டோரில் மூணு லாக் இருக்கும் மூணையும் போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் மித்து எங்கேயாச்சும் கூப்பிட போகிறதுனா கூட போகிறது ஸோ இந்த சிங்க் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் அம்மா வந்தாங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து இது யூஸ் பண்ண மாட்டேன் அங்கே கொஞ்சம் நல்ல க்ரீனரியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மணி பிளான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து சிங்கா சிங்க்கு கீழே வந்து ஒரு ஏரியா இருக்குது இதுதான் வந்து நம்ம வீட்டில் யார் வீடாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுற இடம் வந்து இந்த சிங்க்கு கீழே இருக்கிறது தான் பட் நாலு மாதம் ஆனங்காட்டி இப்போ வந்து அதில் எந்த ஒரு ஸ்மெல் எதுவும் வரல எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த டஸ்ட்பின் பார்ட்டு ரொம்ப நல்லா வந்து டெக்னிக்காக யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணும் ஒரு ஒரு தடவை நம்ம டஸ்ட்பின் ஓப்பன் பண்ண வேண்டியதே இல்லை ஜஸ்ட் அந்த டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும் நாம் உள்ளே போட்டுவிட்டு மேலே வந்து அதை க்ளோஸ் பண்ணணுங்கிற ஆப்ஷன் நாம் தனியாக கொடுக்க வேண்டியதில்லை அதோட செட்டாக வரதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுலேருந்து ஸ்மெல் எதுவுமே வரதில்லை நாம தான் எந்த இடத்தையும் ஃப்ரீயாக விட மாட்டோமே எப்படியாச்சும் ஒன்று வச்சே ஆகும் ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் உடைக்கிறதுக்காக கொடுவாள் அருகாமனை அப்புறம் வந்து முரம் இது எல்லாத்தையும் வந்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து சிங்க்குக்கு இந்த பக்கம் இருக்கிற கபோர்டில் ஃபுல்லாகவே வந்து ஸ்டீல் பாத்திரங்கள் இது ஏன் இப்படி பிரித்து பிரித்து வச்சிருக்கேன் அப்படின்னா நமக்கும் கன்ஃப்யூஸ் ஆகாது ஸ்டீல்னா ஸ்டீலு செராமிக்னால் செராமிக் அப்படி இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம அந்த கபோர்டு திறந்து ஓப்பன் பண்ணுவோம் ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்டீலில் இருக்கிற திங்ஸ் தான் வந்து அரே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட்டி ட்ராலி இதில் வந்து ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கறக்காக இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பட் நம்மளோட ஆயில் பாட்டிலோட ஹைட்டும் இதுவும் வந்து மேட்ச் ஆகாதங்காட்டி நான் ஆயில் பாட்டில் வெளியே வச்சுட்டேன் அப்புறம் இந்த கிளாஸ் டம்ளர்ஸ் எல்லாமே இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மூணு ரேக் இருக்கும் அது வந்து அப்படியே ஸ்டவ்வுக்கு கீழேயே இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் நம்ம அடிக்கடி எடுக்கிற திங்ஸ் எல்லாமே இதில் வந்து வச்சுக்கலாம் பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா அந்த ஸ்டவ்னால கீழே இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது ஹீட் வந்தாலுமே இது வரைக்கும் இந்த மாதிரி டேஞ்சரெல்லாம் எதுவுமே நடந்ததில்லை ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லலாம் இது வந்து நல்ல அகலமான ஒரு ட்ரே அதனால் எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அதுவும் அந்த ட்ரே வந்து ரிமூவபிள் நம்ம எடுத்துகிட்டு இந்த கரப்பாம்பூச்சி ஏதாச்சும் கண்டிப்பாக சேரும் இல்லையா அந்த டைம்ல எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கூட வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ட்ரே அதில் ஃபுல்லாகவே அந்த ஸ்பூன்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து செராமிக்கில் இருக்கிற டீ கப்ஸு அப்புறம் பவுல்ஸ் இது எல்லாமே வச்சுருப்பேன் இது வந்து அடிக்கடி நான் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு கீழே இருக்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இதில் வந்து வெயிட் வைக்காதீங்கன்னு நிறைய பேர் போன தடவை கிச்சன் ஆர்கனைசேஷனில் சொல்லியிருந்தீங்க பட் எவ்வளோ வெயிட் வச்சாலும் தாங்குது நான் வந்து ஓனர் கேட்டு தான் வச்சேன் ஸோ இதில் வந்து இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி கோதுமை மாவு இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரேக்கில் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கான திங்ஸ் அதாவது லன்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் அப்புறம் வந்து இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் நாம் அடிக்கடி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன் கொஞ்சம் காலியாக இருக்குது ஏன்னா மித்தும் பாப்பா ரெண்டு பேரும் வந்து அந்த பாக்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கு கீழே ஒரு ரேக் இருக்குது இதில் ஃபுல்லாகவே வந்து நாம் வந்து ஆவியில் வேக வைப்போம் இல்லையா இட்லி பாத்திரம் அப்புறம் புட்டு ஸ்டீமரு இது எல்லாமே இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் அவசர அவசரமாக அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு தேட மாட்டோம் கொஞ்சம் நமக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கிற மாதிரின்னு தோணும் இது வந்து கிச்சனில் லாஸ்ட்டு கபோர்டு அதாவது ஒரு சைடோட லாஸ்ட்டு கபோர்டு இங்கே ஃபஸ்ட்டு ரேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருப்பேன் அதுக்கு கீழே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணுற குக்கன் சர்வ் மாதிரி இருக்கும் இல்லையா இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருப்பேன் சில தவாஸும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் ஆனால் மோஸ்ட்லி இதில் ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ஸோ கபோர்ட்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது எந்த மாதிரி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் காட்டிட்டேன் இது வந்து அந்த பிளாட்ஃபார்ம் மேலே என்ன வச்சுருக்கேன் அப்படின்ட்டு மோஸ்ட்லி மினிவ்ளாகில் நீங்கள் பார்க்கும்போதே ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் ஸோ இதுக்கு மேலே வந்து என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன் இதோட ரிவ்யூ எல்லாமே நான் வந்து இன்னும் ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன் எந்த ப்ராடக்ட் வாங்கலாம் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட லாங் வீடியோஸை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே கூட அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சில பேர் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய மேலே வச்ச மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பட் சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கினா உள்ள வைக்கிறக்கே நமக்கு தோணாது வெளியே வச்சாதான் அதோட அழகே ஸோ அதுக்காக தானே நம்ம வாங்குறது அதனால ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது வந்து நம்ம ஸ்டவ்வோட ஆப்போசிட் சைடில் இருக்கிற ரேக் சொல்கிறேன் இது வந்து அந்த கிட்ட இருக்கிற ரேக் இங்கே நல்ல ஒரு பெரிய கபோர்ட் இங்கே வந்து அவன் எல்லாமே வைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஓடிஜி ஒன்றில் வச்சுருக்கேன் கீழே வந்து மைக்ரோவேவ் அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் வந்து இந்த ட்ரேஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் கெஸ்ட் யாராச்சும் வந்தால் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் இந்த ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பிளண்டரு பீட்டர் இதெல்லாமே அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் இதில் ஒரே ஒரு கபோர்டு மட்டும் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரே ஒரு ரேக் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நாம எதுவும் வைக்கிறக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லை வெறும் பிளேட்ஸ் மட்டும் தான் வைக்க முடியும் பட் நான் கிராசரிஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படி இப்படின்ட்டு அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த பக்கம் இருக்கிற மேல் கபோர்டு அதாவது அவன் வச்சுருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட்டு கபோர்டில் எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் திங்ஸ் தான் டிஃபன் பாக்ஸஸு அப்புறம் வந்து மித்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கான சின்ன சின்ன பாக்ஸஸ் அப்புறம் ட்ரே இது எல்லாமே அதுக்கு கீழே வந்து செராமிக்ஸு அப்புறம் குட்டி குட்டி பவுல்ஸ் எனக்கு பிடிச்ச பிடிச்ச பவுல்ஸ் எல்லாமே இதில் தான் வச்சிருப்பேன் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஏன்னா அந்த ரேக்கில் வந்து ஸ்பேஸ் இல்லாதங்காட்டி எல்லாத்தையும் இதில் டம்ப் பண்ணி வச்சாச்சு அடுத்திருக்கிற ரேக்கில் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸு சாக்கோஸு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் ஏன்னா ஹரிஷ்மிதா வந்தால் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த சைடு தான் யூஸ் பண்ணுவான் கிச்சனோட ரைட் ஹேண்ட் சைடு தான் யூஸ் பண்ணுவான் அவளுக்கு பிடிச்சது எல்லாமே இங்கே தான் இருக்கும் அவன் இங்கே தான் இருக்கும் தேன் காஃபி காஃபி மேக்கர் இது எல்லாமே இந்த பக்கம் இருக்குங்காட்டி மேடம் வந்து அந்த பக்கம் போகவே மாட்டாங்க ஸோ அவளுக்கு பிடிச்சது எல்லாமே மோஸ்ட்லி இந்த பக்கமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் அடுத்த ரேக் வந்து ஓப்பன் தான் ஸோ மேலே வந்து நட்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன் கீழே வந்து மல்டி கிரெயின்ஸ் நம்ம மல்டி மில்லட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதில் தான் வந்து நம்ம இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் பண்ணும்போது குரங்கு வந்து ரெண்டு மூணு பாட்டிலை எடுத்து போட்டு உடச்சி எல்லா நட்ஸையும் சாப்பிட்டு போயிடுச்சு அதிலிருந்து எனக்கு எப்போ இந்த பாட்டிலை பார்த்தாலும் எனக்கு குரங்கு ஞாபகம் தான் வருது ஸோ ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த பக்கம் சிம்னி வந்தங்காட்டி கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதுக்கு போயிருக்கும் இந்த பக்கம் விண்டோ வந்தங்காட்டி அதுக்கான ஸ்பேஸ் போயிருக்கும் ஸோ கபோர்ட்ஸ் வந்து ஆல்ேம் தான் இப்போ மேலே முடிஞ்சதுக்கப்புறம் கீழே கீழே வந்து அந்த அவன் பக்கத்தில் இருக்கிற ரேக் ஃபுல்லாகவே இந்த பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு மோஸ்ட்லி ஹரிஷ்மிதா தான் பேக்கிங் பண்ணுவான் அந்த கிளாஸ் எல்லாம் நடக்கும் போது அவள் தான் பண்ணுவான் நான் வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா ஹரிஷ்மிதா மட்டுமே அட்டன் பண்ணிக்கும் ஸோ அதெல்லாமே அவளுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு இந்த ரெண்டு ரேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அந்த கபோர்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பேஸ்கெட்ஸ் ஒன்று வந்து ஆனியன் எல்லாம் வச்சுருப்பேன் இன்னொன்றில் ஃபுல்லாகவே கோகோனட் தான் நல்ல ஸ்ட்ராங் எவ்வளோ ஹெவியாக வச்சாலும் அது வந்து தாங்குது கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தேங்காய் கீழே அடுக்கி வச்சுருக்கேன் இப்போ வரைக்குமே அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாதாவது மிஸ் அலைன்மெண்ட் ஆனது இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சூப்பராக வந்து தாங்குது நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிற ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளோட கேஸ்ட்ரியன் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் மேல் ரேக்கில் அது எல்லாமே இருக்கும் தவா அப்புறம் வந்து ஃப்ரையிங் பேன் இந்த மாதிரி இருக்கும் கீழே இருக்கிறதுல எல்லாமே வந்து மற்ற குக்வேர் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த இது யூ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான குக்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கு லைனர் ஒன்று வாங்கி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் பட் இப்போ வரைக்கும் நியூஸ் பேப்பர்லேயே அப்படியே இருக்கேன் அதுக்கு பக்கத்தில் ரெண்டு ரேக் இருக்குது மேலே வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது சமைச்சிட்டு சர்வ் பண்ணுறக்கான பவுல் அப்புறம் சாப்பிட்றக்கான பிளேட்ஸு இதெல்லாமே செராமிக் மட்டும் இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் இடம் இருந்தது அதில் வந்து நம்மளோட மிக்ஸி ஜார்ஸை வச்சாச்சு நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற ரேக்கில் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அப்புறம் இந்த தவாக்கு வரும் இல்லையா லிட் அதெல்லாமே வந்து ஒரு ரெண்டு மூணு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் குட்டி குட்டி பிளேட்ஸு ஏதாச்சுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மூடி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு அதை அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது லாஸ்ட் கபோர்ட் இது ஃபுல்லாவே வந்து பெரிய பெரிய சைஸில் இருக்கிற குக்கிங் தவா ஃபுல்லாவே வந்து செராமிக்காக இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருக்கும் அப்புறம் வந்து மண் சட்டியா இருக்கும் இந்த மாதிரி மிக்சடா இருக்கும் பட் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கீழே இருக்கிறது மேலே இருக்க கபோர்ட்ஸில் இது தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அந்த சைடில் இருக்க கிச்சன் பிளாட்ஃபார்ம் மேலே இருக்கிறது இங்கே நல்லா ஒரு பெரிய விண்டோ இருக்குது இங்கெல்லாம் வந்து நின்று ஒரு கப் டீ குடிச்சோம் அப்படின்னா நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும் அதுவும் இந்த மழையெல்லாம் பெய்யும் இல்லையா அந்த டைமில் நல்லா விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் ஆஃப் டீ வச்சு குடித்தா அந்த டே எப்படி போகணே தெரியாது அந்தளவுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும் ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் வந்து புதுசாக நான் வந்து வீடு எடுக்கிறேன் எனக்கு வந்து சொல்லுங்க கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி வந்து இதை வந்து ஒரு ப்ளாகாகவே ஷேர் பண்ணிட்டுருந்தேன் பட் எனக்கு தெரிஞ்ச நிறையா பேத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நானும் நம்புகிறேன் ஸோ கிச்சனுக்குள்ளே முடிஞ்சுதான் இதை விட வந்து பின்னாடி ஒரு யூட்டிலிட்டி ஏரியா அப்படின்ட்டு ஒரு சின்ன ஏரியா கொடுத்துருக்காங்க நம்ம கிச்சனை பிளான் பண்ணும்போது அந்த யூட்டிலிட்டி ஏரியா இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கே வந்து சிங்க்கு அப்புறம் நான் தான் வந்து இந்த பியூரிட்டை தூக்கி இப்படி மேலே வச்சுருக்கேன் கீழே வைக்கிறதுக்கு வந்து முடியாது ஏன்னா சன்லைட் டைரக்டாக பண்ணுறதுங்காட்டி நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாத்திரமெல்லாம் எப்போவுமே காலையில் கழுவி இந்த இடத்துல வச்சுட்டேன் அப்படின்னா சன்லைட்டுக்கு அது நல்லாவே காஞ்சிரும் அப்புறம் அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த ஏரியா வந்து இவ்வளோ தான் நான் தான் வந்து வாஷிங் மிஷினை இந்த ஏரியாவில் வச்சது ஏன்னா எனக்கு வாஷ்ரூம்குள்ளே வாஷிங் மிஷின் நினைக்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது இங்கே வந்து நிழல் இல்லைதா பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஷேடு இருக்குது அது மூலமாக வாஷிங் மிஷின் வந்து நான் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவண்டா அப்படின்ட்டு தாங்கிட்டு இருக்குது பட் எத்தனை நாளைக்கு இது வந்து இப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கும் தெரியல இவ்வளோ பண்ணினவங்க வாஷிங் மிஷினுக்கு ஒரு ஏரியா கொடுக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கொடுத்துருந்தாங்க அது வந்து இதே யூட்டிலிட்டி தான் நாம் வந்து இந்த கிச்சன் பிளான்ஸ் எல்லாம் வளர்த்திருக்கோம் இல்லையா இந்த இடத்துல வந்து அந்த ஆப்ஷன் இருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரெண்டோருக்கு பிளான் பண்ணி வச்சிட்டாங்க பட் நம்மளது வந்து மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளம் இப்படி வச்சேன் அப்படின்னா என்னால் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்ட்டு நாம் வந்து வாஷிங் மிஷினை அங்கே ஷிஃப்ட் பண்ணியாச்சு ஸோ இதுதான் நம்மளோட கிச்சன் டூர் ரொம்ப கேஷுவலாக வந்து முடிச்சிட்டேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா பரணிதரன் ராஜிமதி சவிதா ஹரிணி பிச்சைமணி மணிமேகலை பிரணவ் ஹர்ஷ்மிகாஸ்ரீ உமா ரவி மகேஸ்வரி ஹரிஷ் நாகுல் ஜோதி சிஸ்டர்சன் கோகுல் கார்த்திக் சரண்யா கனுஷ்கா வைஷ்ணவி தருண் பிரியா புருஷோத்தமன் சிவசங்கரி வைத்தீஸ்வரி ஆதி அனீஷ் கீர்த்தி டி ஆர் ரியாஸ்ரீ நிவேதினி அம்மு வித்யா ஜவஹர் பாட்ஷா சர்ராஜ் ஹாதியா அஜித் ரவிக்குமார் அனுஷ்யா முகமத் சினான் முரளி செந்தில் லதா சரண்யா பாக்யராஜ் ஷோபனாராஜ் ஜோதி வித்துலாஸ்ரீ இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அனைவருக்குமே இனிய பிறந்த நாள் தின நல்வாழ்த்துக்கள் அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற அனைவருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள் இன்று போல இன்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீக் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்